ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் பிரார்த்தனைகள் நிறைவேறியது. ஆம் சொல்லமே, கண்டிப்பாக நடந்துவிடும். கேள், ஆனந்த கண்ணீர் விடுவாய். உன் வாழ்விற்கு மிக முக்கியமான ஒன்றை பற்றி இன்று உன்னோட பேச வந்திருக்கின்றேன். உன் சாயப்பா சொல்வதை ஒரு 2 நிமிடம் முழுமையாக கேள். மறையும் போது சூரியன் எப்படி நிலவிடம் ஒளியை கொடுத்து செல்கின்றதோ, அதேபோல் உன் வாழ்வில் மறைந்து போன ஒவ்வொன்றும் உன்னிடம் ஏதோ ஒன்றை திருப்பி கொடுக்கும். சூரியன் உதிக்கும் போது மறையும் போதும் ரசிக்கும் இந்த உலகம், அதே சூரியன் உச்சியில் இருக்கும்போது அதனை திட்டி தீர்ப்பார்கள். சூரியனை மட்டுமல்ல, உன் வளர்ச்சியையும் கூடதான். நாம் திட்டுகின்றோம் என்று சூரியன் அது உதிப்பதையோ மறைவதையோ அது நிறுத்துவதில்லை. அதுபோலவே நீயும் வாழ கற்றுக்கொள். கூட்டத்தில் உனக்கு ஓர் எதிரி இருந்தால் நீ உன் வாழ்வில் வளர்ச்சி அடைகிறாய் என்றுதானே அர்த்தம். ஒரு கூட்டமே உன் எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம். ஆம் செல்லமே, நான் இன்னும் எதற்காக இந்த உலகில் வீணாக வாழ வேண்டும் என்று எண்ணுவதை விட நான் எதற்காக இந்த வாழ்க்கையை வீணாக்க வேண்டும் என்று எண்ணிப்பார். நேர்மறை சிந்தனையோடு நிச்சயம் வாழ்வில் புது வெளிச்சம் தோன்றும் உனக்கு. ஆம் செல்லமே, கடந்து போன நாட்களில் நீ செய்த தவறுகளை நினைத்து நீ ஏங்குவதை விட இனி உன் வாழ்வில் வரப்போகும் நாட்களில் நினைத்து பதற்றமடையாதே. எல்லாம் நன்மையில் முடியும். ஆம் செல்லமே, உனக்காக ஒரு நற்செய்தியோடு காத்திருந்தேன். உன்னை பிரிந்து போனவர்கள் யாராக இருந்தாலும் தன் தவறை உணர்ந்து உன்னிடம் திரும்பி வருவார்கள் என்று நான் கூறுகிறேன். நான் அவர்களை வரவழைப்பேன். உன்னை போன்ற சிறந்த பக்தனை ஒருபோதும் நாள்தோறும் நான் தோற்றுப்போக விடமாட்டேன். உன் வாழ்வில் ஒரு சில தடைகளை தாண்டி வெளியே வந்துவிட்டாய். இனிமேல் இனி மன நிம்மதியுடன் நீ வாழப்போகிறாய். ஆம் செல்லமே, நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்றாய். நீ காணும் கனவுகளையும் உன் ஆசைகளையும் நான் நன்கு அறிவேன். என் சாயப்பா என்னை கைவிட்டு விட்டார் என நீ கவலைப்படுவதையும் நான் நன்கு அறிவேன். ஆம் செல்லமே, உன் வாழ்வில் உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் உனக்கான உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும். அப்போது நீ என்னை உணர்ந்து கொள்வாய். உன் வாழ்வில் உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் உனக்கான உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும். விரைவில் நீ கால் எடுத்து வைத்த உன் பயணம் சரிவரும். என் செல்லமே, நீ எந்த இலக்கோடு உன் காலடியை எடுத்து பயணித்தாயோ அந்த இலக்கை கண்டிப்பாக வெற்றிகரமாக அடைவாய். இது உனக்கு முன்பாக சென்று நீ சொல்லும் இடத்தில் சில தடைகளை சரி செய்து விட்டேன். இனிமேல் எந்த தடையுமின்றி அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். உன் வாழ்வில் மங்களம் உண்டாகும். என் செல்லமே, தைரியமாகவும் நம்பிக்கையோடும் இரு. என் குழந்தையை ஒருபோதும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன். காலம் எல்லாவற்றையும் விரைவில் உனக்கு உணர்த்திவிடும். நீ கேட்டதை விட மேலானதை கொடுக்கப் போகிறேன். ஆம் செல்லமே, உன் வாழ்வில் நீ ஜெயிக்கப் போவது உறுதி. என்னை புறக்கணிக்காதே என்றுதான் நான் பலமுறை உன்னை கூறுகிறேன். நான் உனக்காகத்தான் போராடி கொண்டிருக்கின்றேன். என் மீது நம்பிக்கை வை, நான் உன்னோடு இருக்கின்றேன். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போது உண்டு என் செல்லமே. மேலும் நீ எந்த பக்கமும் திரும்ப முடியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எப்படி சமாளிப்பதென்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். இதை செய்யலாமா வேண்டாமான்னு யோசித்து கொண்டே இருக்கிறாய். செய்வதை சரியாக வருமான்னு தயங்கிக் கொண்டு பலவிதமான குழப்பங்களோடு உன் விதியையே வருந்தி நொந்து கொண்டிருக்கிறாய் இல்லையா? உனக்கு உதவி செய்ய மனித சக்திகள் போதாது. உனக்காக உன் விதியை மாற்றி எழுதுகிற சக்தி படைத்த நானும் அதற்கான வேலைகளில் இறங்கிவிட்டேன். உனக்கு இருக்கிற தடங்கல்களையும் தடைகளையும் துஷ்ட பார்வைகளையும் எல்லாமே சரி செய்யக்கூடிய அளவுக்கு உன் விதியை மாற்றி எழுதிவிட்டேன். என் செல்லமே, இனி உன் மனதில் இருக்கிற எல்லா குழப்பங்களையும் நான் தீர்த்து வைக்கிறேன். இப்போதுள்ள சூழ்நிலையில் நீ ஒரு முடிவு எடுத்துட்டு உன்னுடைய முயற்சியில் அந்த முடிவு சரியா வருமானு யோசித்து கொண்டிருக்கிறாய். அதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். நீ துணிந்து எடுத்த முடிவு சரியானது. நீ துணிந்து எடுத்த முடிவு சரியானதுதான் என் செல்லமே, அதை உடனே செய்ய ஆரம்பித்து விடு. எந்த தடையும் இல்லாமல் என் அருளால், இந்த சாயப்பாவின் அருளால் உனக்கு நல்லது நடந்தே தீரும். உன் பின்னால் நான் இருக்கும்போது உனக்கு முன்னால் எதுவும் தடங்கள் வரவிடுவேனா? உன்னுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்கும். என் செல்லமே,
மேலும் உன்னை யாரும் வெறுக்கிறார்கள் என்று கவலைப்படாதே. உலகத்தில் தாய், தந்தை, இறைவன் இவர்களை தவிர உண்மையாக அன்பு வைக்க யாரும் வருவதில்லை. அந்த மனமும் யாருக்கும் இல்லை என்றுதான் நான் சொல்வேன். ஆகவே உன்னை யார் வெறுத்தாலும் கவலைப்படாதே. நீ வணங்கும் இந்த சாயியை அனைவரும் விரும்பினார்களா அல்லது வணங்கினார்களா? இந்த சாயியை வணங்குபவர்களை விட வெறுத்தவர்கள் தான் அதிகம். எனக்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. எனக்கென்று குடும்பம் இல்லை. எனக்கென்று எந்த ஆசையும் கிடையாது. ஆகவே எந்த விருப்பமும் இல்லை, வெறுப்பும் இல்லை. எனக்கே இந்த நிலை என்றால் அனைத்து கர்மாக்களையும் கடந்து வரும் உன்னை வெறுப்பதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. ஆகவே வெறுப்பவர்களை கண்டுகொள்ளாதே. அவர்களை உன் நினைவில் இருந்து விலக்கிவிடு. பிறகு யார் பிறகு வார் நீ எப்படி சந்தோஷமாக இருக்கிறாய் என்று. உனக்காக இந்த சாயப்பா எப்போதும் இருப்பேன் செல்லமே. தைரியமாகவும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு. உனக்கானது எல்லாம் நல்லதுதான் நடக்கப் போகிறது. ஏனென்றால் என் மேல் நம்பிக்கை வைத்த யாரையுமே யார் முன்னாலும் மண்டி போட்டு நிற்கும் நிலைமையை வரவிட மாட்டேன் இந்த சாயப்பா. உன் மனசிலேயும் வாழ்க்கையிலும் எத்தனை போராட்டங்கள், எத்தனை தவிப்புகள், எத்தனை பேச்சுக்கள். இந்த சின்ன வயசிலேயே நீ எவ்வளவோ அனுபவித்து விட்டாய். நீ கண்ணீர் விட்டது போதும் என்றெல்லாமே கவலைப்பட்டதும் போதும். உன்னை அவமானப்படுத்தினவங்க மத்தியில் உன்னை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கப் போகிறேன். உன் பிரச்சனைகளை நினைத்து ரொம்ப நினைத்து நினைத்து செய்வது அறியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறாய். கையில் இருக்கிற எல்லாவற்றையும் இழந்து கஷ்டத்தோடையும் கவலையோடையும் உள்ள குமுறலோடையும் உருப்படியாக வாழ வேண்டிய வாழ்க்கையை இழந்துட்டோம் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆகவே உன்னை சுற்றி உள்ளவர்களால் வஞ்சிக்கப்பட்டு பரிதவிப்போடு இருக்கிற உன்னை விடுவிக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். இதற்கு முன்னால் மற்றவங்களோட ஆசை வார்த்தைகளை கேட்டும் சில பேரோட தவறான வழிகாட்டுதல் மூலமாகவும் உன்னுடைய சுய யோசனையாலும் தோல்வி அடைந்து இப்படி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். இப்பொழுது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் உடலும் மனமும் சோர்ந்து போய் புலம்பி தவிக்கிறாய் அல்லவா? பயப்படாதே என் செல்லமே, பயப்படாதே. இனி உன் வாழ்க்கை அஸ்தமித்து போகாமல் என் கைகளால் இறுக பிடித்து உன்னை பலப்படுத்தப் போகிறேன். என் கரங்களை இறுக்க பற்றிக்கொள். உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். உனக்கு ஒரு ஆத்ம திருப்தியோடு நீ செய்யும் செயல்களில் நல்ல செயல்களாக மாற்றி உனக்கு எல்லாவற்றையும் நல்லதாகத்தான் நடக்க செய்யப்போகிறேன். ஆம் செல்லமே, இது சாயப்பாவின் சத்திய வாக்கு கூடத்தான். ஆகவே உன் கண்ணில் விழுந்த தூசி போலத்தான் கசக்கினால்தான் அது உனக்கு வலியை ஏற்படுத்தும். ஆகவே கவலைப்படாதே. நீ நிச்சயம் எல்லா பிரச்சனைகளின் விளிம்பில் இருந்தும் நீ வெளியே வந்துவிட்டாய். உனது வாழ்க்கை மிகவும் எளிமையானது தான். நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே தான் திரும்ப பெறுகிறோம். ஆகவே உனக்கானது எல்லாம் நல்லது நடக்க துவங்கிவிட்டது என்று நான் சொன்னேன் அல்லவா? நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே. எதையும் நினைத்து கவலைப்படாதே. ஆகவே என்னை யார் அன்புடன் அழைக்கிறார்களோ அவர்களிடம் நிச்சயம் கண்டிப்பாக இந்த சாயப்பா வந்து விடுவேன். உனக்கானது எல்லாம் நல்லது நடக்க துவங்கிவிட்டது. ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லா மாலிக்.